மழை வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு மத்திய அரசு உதவவில்லை என வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இல்ல, மத்திய அரசுடைய சட்டங்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் எவ்வளவு கூக்குரல் கொடுத்தோங்க. நீங்க பாருங்க, புயலால் பாதிப்பு, சென்னையில் பாதிப்பு, தென் மாவட்டங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியாது. அந்த ஏரல் என்பது பெரிய பஜார், கிராமத்தை சுற்றி பல கிராமங்களை சுற்றி உள்ள ஊர். 567 கடை அந்த ஊர் சங்கத்தில் இருக்கு. 567 கடையும் காலி. காலினா பொருள் மட்டும் காலி இல்லைங்க, அங்கே இருக்கு ரேக் செட்டு, தளவாட பொருள் இல்லைங்க. அதேமாதிரி ஆழ்வார்த்தர் நகர் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரும்போது இரண்டு பக்கம் 10 தண்ணி, ஒரு கடையும் கிடையாது. ஆனால் மத்திய அரசு மாநில அரசுகிட்ட கதறோம், எங்களுக்கு உதவி இல்லை. மாண்புமிகு முதலமைச்சரை நேரடியாக தொடர்பு பண்ணி ஒரே உதவி செஞ்சாங்க, கோஆபரேட்டிவ் மூலமாக 3 லட்சம் ரூபாய் கடன் உதவி கொடுத்தாங்க, 6% வட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் பாராட்டுறோம். அதே போன்று மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் எவ்வளோ முறையிட்டு இருக்கிறோம். ஜிஎஸ்டி இன்னைக்கு 2,00,000,000,000 கோடிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். எந்த வகையில் உதவி தாங்கன்னு உதவி இல்லை. இது போன்ற அரசு சட்டங்களை போடுகின்ற பொழுது வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய சூழலாக மத்திய அரசு சட்டம் போட வேண்டும். கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுவதாக வணிகர் மத்தியில் எழுந்திருக்கிறது பேச்சு, அதுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்பதை மத்திய அரசை கேட்டிருக்கோம் நாங்கள்.